இங்க பாருங்க கைஸ் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான இடம் யாய் ஏய் கடிக்குதுடா நா கடிக்குறீங்களா ஆய் ஏய் கடிக்குறீங்க வெல்கம் பேக் டு கிவியூ. இன்னைக்கு கிவியூல எங்க இருக்கோம்னா ஏலகிரி ஹில்ஸ். இங்க வந்து வ்ளாகிங் பண்ண வந்துட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான வியூ பார்த்தேன். வியூ பார்த்தோன்னே வந்து நின்று வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கூட யார் வந்திருக்காருன்னா சாய் வெங்கடேஷ். சாய் வெங்கடேஷ் வந்திருக்காரு. ஜர்க்கின்லாம் கீழே போட்டு விளாண்டுட்டு இருக்காரு. அவரோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏலகிரி போகும்போது மறக்காம வந்து பனானாஸ் வாங்கிட்டு போங்க. லாட் ஆஃப் மங்கீஸ் இருக்கு. இங்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மங்கீஸ் தான் இருக்கு. அங்கே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மங்கீஸு. அதனால் பனானா வாங்கிட்டு போங்க. நீங்கள் போகிற வழியில் மங்கீஸ்லாம் இருந்தால் ஃபீட் பண்ணலாம். இப்போ நான் மங்கிக்கு ஃபீட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ கிளிப் போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், யாருமே இதுமாரி ஒரு இது பார்த்துருக்க மாட்டீங்க. மங்கி கேங் இங்கே பாருங்கள். மங்கீஸ் கேங். மங்கியை தனித்தனியாக பார்த்துருப்போம். கூட்டமாக பார்க்க போகிறோம் நம்ம. ஆமாம், நம்மளை அது குதிர போகுது. கிட்ட போகாதீங்க, அது அட்டாக் பண்ணுதுன்னு நினச்சிக்கிது. நம்ம மங்கிக்கு ஃபீட் பண்ண போகிறோம். மறக்காமல் மங்கிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறேன். நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். நான் டேஞ்சரஸாக இருக்கேன் இந்த இடம். மேலே மேலே போடுங்க நீங்கள். ஐயோ ஐயோ, நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்க போட்டுருங்க, தயவு செஞ்சு நீங்களே போட்டுருங்க. எனக்கு வேணாம் இது, இந்த சம்பவம். வேணாம் வேணாம், நீங்களே போட்டுருங்க. நான் ஏன்னா இப்படி பண்ணீங்க? நான் இங்க நின்றுக்கிறேன். இருக்கு நான் கொஞ்சம் வண்டி மட்டும் எடுத்துட்டு வந்துருங்கண்ணா. ஓகே ஓகே. நானே எப்படி எடுக்கணும்? ஏல
நீலகிரி ஹில்ஸ் ஏறும் போது மறக்காம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க லாட் ஆஃப் மங்கீஸ் இருக்கு. எனக்கு பயமா இருக்கணும். ஹலோ கைஸ், இப்போ வந்து ஏலகிரி ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ண வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே. இப்போ ரீச் பண்ணோடனே ஃபஸ்ட் இங்கே கேட்டது வந்து சாப்பாடு கடை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்லான்னு. நீலகிரிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே வந்து இட்லி சூப்பராக இருக்கும். நாங்கள் நம்ம ஹோட்டலில் போய் இப்போ சாப்பிட்லாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இட்லி ஆர்டர் பண்ணியாச்சு. நல்லா இட்லி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. 3 இட்லிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நீலகிரி ஸ்பெஷல் சட்னி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நீலகிரி ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. இட்லி வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து இட்லியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நீலகிரி ஸ்பெஷலிட்டி இருக்குது, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட் டீ. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பிளேஸ்க்காக போய் விசிட் பண்ணி நம்ம வ்ளாக் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருல் வேலிக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. பெயிண்ட் பால், அதுக்கப்புறம் வந்து பல்ஜி ஜம்பிங், ஏவிடி, அதுக்கப்புறம் என்னதுடா நியூ பகி பகி, நம்ம பப்ஜி பைக்கு இங்கே இருக்குது, பப்ஜி கார் இருக்குது, பார்த்துக்கோங்க. சர்ஃபிங்கா அது தெரியலையே, சர்ஃபிங்காக தான் போட்டிருக்காங்க. அப்புறம் சர்ஃபிங்னு ஒன்று இருக்குது, இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம். ஈச் ரைடுக்கு வந்து 200 ரூபீஸ். மொத்தம் நாங்கள் ரெண்டு பேர் போகிறதுனால 4 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏடிவி ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக இது கையில் ஆக்சிலேட்டர்னு நினச்சா கையில் கிடையாது. எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம்? கையில் கையில் தானா? இது பிரேக்கு எது ஆன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாமா? ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்லோவா போங்கண்ணா. ஹலோ கைஸ், ஏடிவி ஓட்டியாச்சு. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு, வேற லெவல் பவர் பாருங்க. ஹலோ கைஸ், இப்ப நான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஒரு அபாரமா ஜம்ப் பண்ணி பறந்து போயிட்டு இருக்கேன். ஒரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கேன். கிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம்னா ஃபண்டோராஸ் பேர்ட் பார்க்கு. இந்த பேர்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்ஸ், கேட்ஸ், அதுக்கப்புறம் ரேபிட்ஸ்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபண்டோரா பேர்ட் பார்க்கில் பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அக்கா, பேர்ட் பேர் என்னக்கா? லாரி பிச். லாரி கிட், லாரி கிட் பேர்டு. அம்மா, என் தலைமையிலாம் ஓடுது. சூப்பராக இருக்குது.
மறக்காமல் இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கெல்லாம் வந்து பாருங்கள். இதுமாரி ஒரு ஆசமான திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. எவ்வளோ க்யூட்டாக இருக்கணும். கிடைக்குது கிடைக்குது. இதுக்கு நான் வச்ச பேர் ஜுஜு முஜு. பாருங்கள் சைடு வா சைடு வா. அன்பு சிவம் அன்பு. இப்போ நம்ம தான் அடுத்து இப்போ வந்து தண்ணி குடிக்க வந்திருக்குங்க. தண்ணி குடிச்சிட்டு திருப்பி சாப்பிடுவோம். வாங்க காலுக்கு வாங்க. இப்போ வந்து ஒரு செக்ஷனில் பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த செக்ஷன் பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு டோர் இருக்கு, ஆனால் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக தெரியுதா? ஆ Guys, இதே மாரி உங்க வாழ்க்கையில நீங்க என்ஜாய் பண்ணணும்னா இந்த பேர்ட் பார்க்குக்கு வாங்க. சிலைகள் எதுவும் கிடையாது. சாப்பாடே இல்லாட்டி பேர்ட்ஸ் எனக்கு சுற்றி சுற்றி இருக்கு. 2.0 அக்ஷய் குமார் மாதிரி ஆயிட்டு. என் கையில் சாப்பாடு இல்லைன்னு பறந்து. நம்ம இப்ப வந்து காக்கோட்டோ பார்க்க போறோம். என்ன எடுத்தானே கிடைக்குது. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு காக்கோட்டோ கையில எடுத்திருக்கேன். ஆன்ல இருக்கா பிரதர்? ஆன்ல தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு லைட்டா பயம். இந்த சைடு வந்துருங்களா? நான் இந்த சைடு வந்துருங்களா? வெளிச்சமாவே இல்லை. இங்க வந்துருங்க ப்ளீஸ். நீங்க வாங்க, நான் வெளிச்சமா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது எந்த ஊர் காக்கோட்டோன்னு தெரில. காக்கோட்டையிலே பியூர் ஒயிட். இது பேசுனா பேசுமான்னு தெரில. ஹலோ ஹலோ ஹலோ. ஆனால் பேச ட்ரை பண்ணது பேச மாட்டேங்குது. நாக்கே திக்காக இருக்குது. நான் செம்ம இரிட்டாக இருக்கு. வந்து இதில் எல்லாம் கொண்டு போய் ஆ இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் எல்லாம் கொண்டு போய் கையை வச்சோம்னா கடிச்சு காரி துப்பு. கையே வைக்கக்கூடாது, ஷோல்டர் மட்டும்தான். புடிச்சு இழுத்துட்டு இருக்கணும். இங்க பாருங்க கைஸ் நம்ம சாய் வெங்கடேஷ் சட்டை புடிச்சு இழுத்துட்டு இருக்கு. தலைவா ஒரு பியூட்டிஃபுல்லான காக்கோட்டோ. இந்த காக்கோட்டோட வேலை என்னன்னா என் சட்டையை பிடிக்குது. எனக்கு கேஷுவல் ஆயிடுச்சு ப்ரோ. ஹாய் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க 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 சொல்லமா இருக்குது. என்னமோ பண்ணுது அக்கா. ஒரு மாதிரியா பயமா இருக்குறை போட்டு சூர்யா மாரி இருக்கானா? எல்லா மலையரு பிரதர், உங்களுக்கு அப்படியே தரேன். யாருக்கு வேணுமோ அப்படியே வாங்கிக்கோங்க. ஒரு காக்கோட்டை கொஞ்சம் நல்லா மாறி, கொஞ்சம் வேற மாறி மாறி. இப்ப வந்து நான் கொஞ்சம் நேரம் மாறியா மாறிடுவேன். கொஞ்சம் மாறி மேல ஏறுங்க. செஞ்சிருவேன் செஞ்சிருவேன். இங்க தனியா ஒரு புள்ள மாட்டிக்கிச்சு. தனியா ஒரு புள்ள மாட்டிக்கிச்சு. விடவே கூடாது.
தனியாக மாட்டிக்கிச்சு, ஒரு புள்ள தனியாக மாட்டிக்கிச்சு. இந்த மாரியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். உனக்கு இடமே இல்லையே, என்ன பண்ணுவேன்? மாரி புறா நம்மள அட்டாக் பண்ண பாக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு மாரி புறா, இது ஒரு மாரி புறா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே கைஸ், இப்போ வந்து பேர்ட் செக்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் அப்புறம் கேட்ஸ்லாம் இருக்கான், வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, அஸ்கி டாக்ஸ்லாம் இருக்கு, இதுக்குள்ளே போய் ஃபீட் பண்ணலாம். வாங்க உள்ளே போகலாம். அக்கா டோர் ஓபன் பண்ணுங்க. அது சாச்சிட்டாங்க, அது எப்படி போறோம்? ஐயோ நான் வரல, நான் உள்ள ஏன் அது லாக் பண்ணுனா? நாய் மேல ஒரே கப்பு. இந்த ஹஸ்கிஸ் டாக் பாருங்க. ஹாய் அக்கா, இதெல்லாம் கடிக்காதல்ல? ஹாய் அஸ்கி, செல்ஃபி எடுக்க சொல்றீங்களா? வாணம் ப்ரோ, வாங்க ப்ரோ. அடிக்குதா? பயமா இருக்கு. ஹஸ்கிஸ் டாக் கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம், ஏன்னா லைட்டாக அது கோளாராக இருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்ஷியன் கேட்டும் ஒரு சிட்ஸு டாகும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே கேஜில் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரேபிட்ஸ்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரேபிட் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. மேலே வந்து அந்த எலி பேர் எனக்கு மறந்து போச்சு, அது ஒரு எலி. இப்போ நம்ம வந்து ரேபிட்ஸ் கூட விளாட போகிறோம், வாங்க நம்ம ரேபிட்ஸ் கூட விளாட்லாம். ஹாய் ரேபிட்ஸ். இப்படி தானே தூக்கணும்? மூஞ்சில ஒரு கோடு போட்டு விட்டுருக்கு. நீங்க நினைச்சா இங்க வந்து பண்ணலாம். இங்க பாருங்க ஏதோ பண்ணுது. முஞ்சல கோடு போட பாக்குதுங்க. 2000 பேர்ட்ஸ் பார்க்கு, தயவு செஞ்சு பாருங்க. 200 ருபீஸ்க்கு பேர்ட்ஸ் பார்க்கலாம், டாக்ஸ் பார்க்கலாம், ராபிட் பார்க்கலாம், அப்புறம் எலி பார்க்கலாம். இப்போ நம்ம குதிரை பார்க்க போறோம். ஜம்ப் பண்ணி விளாட போறோம். வாங்க ஜம்ப் பண்ணி விளாடலாம். கோழி நில்லு. போய் வருது.
சரி சரி வா வந்தா இது இத தான் பிடிக்க கஷ்டப்படுறீங்களா இது ஈஸியா வா வைக்கறது வைக்கறது ஹலோ கைஸ், ஃபுல்லா இருட்டா இருக்கு. இப்ப நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஹோட்டல்லே வந்து ஃபயர் கேம்ப் போட்டாச்சு. ஹோட்டல்லே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் தங்கின ஹோட்டல் பேர் வந்து அருவி ஹோட்டல், அருவி ரெசார்ட் ஹோட்டல். பாருங்கள் ஃபயர் கேம்பை. குளிரான டைமில் ஒரு ஃபயர் கேம்பில் சுட சுட சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். நான் விலாகுங்கிறதுனால வந்து ரெண்டு பேர் தான் வந்திருந்தோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேரோடு இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலுக்கு இருக்குது இந்த குளிர். வேறு லெவலு கேம்பிங்கை